டு சினிஃபிலியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைக்கோபத் தியரி எபிசோட் 17. ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட் வந்து நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன், ஏன்னா அந்த எபிசோட் வந்து எங்கே கட் பண்ணுறதுனே தெரில, விறுவிறுப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். இந்த எபிசோட் வந்து 23 minutes வந்துச்சு, நெக்ஸ்ட் எபிசோட் எவ்வளோ நேரம் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி போடலாமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுனால என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல, அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஒரு எபிசோட் ஆர் ரெண்டு எபிசோட் கூட எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் போட்டுருவேன். ஸோ என்ன பண்ணலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம், ஒய்ஃப் இறந்துட்டான்னு அழுது புலம்பி நம்ம ஹீரோவையே அழ வச்சுட்டான் ஒருத்தன். ஆனால் அவன் தான் மெயின் வில்லனே, தன்னோட ஒய்ஃபையே கொன்று அதான் சூசைட்டாக மாற்றி இப்போ செகண்டாக நம்ம ஹீரோ வர டார்கெட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எதுவுமே தெரியாது, நம்ம ஹீரோ போய் நல்லா வசமாக மாட்டிக்கிறாரு. இதெல்லாம் லைவ்ல வர டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் சைக்கோசியமும் பார்த்துட்டு இருக்கான். இந்த சீரீஸை நீங்கள் எப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன், ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். அண்ட் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இவன் லைவ்ல என்ன சொல்கிறான்னா, நான் தான் இந்த ப்ரிடிக்டர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம டிடெக்டிவ் கேட்குறாரு, ப்ரிடிக்டரா நீயா, ஒருவேளை நீ தான் அந்த ப்ரொடெக்டர்னா எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. ப்ரூஃப் வேணுமா, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக ப்ரூஃப் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நியூஸில் இதை பார்த்து சைக்கோசியம் ஷாக்காக நின்றுட்டு இருக்கான். ஈரனோட அப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு, இப்போ இவர் வந்து வேறு ரூமில் வந்து இவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஈரனோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியல, தேங்க்ஸ் அப்படின்னு வர சொல்கிறாங்க. உடனே இவன் ஒரு டிடெக்டிவ் ஹையர் பண்ணியிருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணுறான். இப்போ டான்ஸுக்கு எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இப்பயும் இதெல்லாம் பண்ணுறது நம்ம ஹீரோ தான்ட்டு. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு முழிப்பே வருது, இதை இவன் பார்த்துடுறான். என்னடா நீ இன்னும் சாவலியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏன் நீ எனக்கு இப்படி பண்ண, உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், நீ என்னை காப்பாத்தின, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மேலேயே நீ பாவப்படுவ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் யார் தெரியுமா, நான் ஒரு ப்ரிடிக்டர் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இன்னொன்று, இவர் ஒரிஜினல் ப்ரிடிக்டருக்காக வெயிட் பண்ணுறாராம், இப்போ நம்ம சைக்கோசியம் பார்க்கறதுக்காக தான் இவன் இவ்வளோவோ பண்ணுறான். நம்ம ஹீரோ உள்ளேந்துட்டு டே அதை நான் தான்டா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஆனால் இவன் இதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறான். இவனோட ஒய்ஃபையும் இவன் தான் கொண்டு இருக்கான். ஸ்பெஷல் டீமில் இருக்கவங்க எல்லாருமே கேதர் ஆகிறாங்க, இவன் எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின்க்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. தன்னோட பார்ட்னருக்கு கால் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ தான் இவங்களுக்கே தெரியுது இவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணதெல்லாம். அண்ட் இவங்க கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க, ஒருவேளை இதை டெஸ்டிங்காக இருக்கலாமே அப்படின்ட்டு. இப்போ இவங்க அவசர அவசரமாக வெளில வராங்க, அப்போ நிறைய போலீஸ்காரங்க உள்ளே போகிறாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, அது என்னென்னா, இப்போ ஒரு கிரிமினல் லைவ் வரானாலே அவன் முதல்ல எதை எதிர்பார்ப்பான், முதல் விஷயம் பாப்புலாரிட்டி. அவனை எந்த அளவுக்கு எல்லாரும் வந்து தேடுறாங்க, எல்லாரும் அவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்றது தான் அவன் பார்ப்பான். ஸோ எந்த சேனலில் இவன் லைவ் வரானோ அந்த சேனல் இருக்கிற ஏரியாவில் தான் அவனும் இருப்பான். கண்டிப்பாக இவன் இங்கே எங்கேயோ தான் இருப்பான்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே சைக்கோசியமுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோ இப்போ எந்த நிலைமையில் இருக்காருன்ட்டு. நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே வரான். இங்கே ஹீரோ ஆல்மோஸ்ட் காலி, இப்போ கார்டிக்கு ஓப்பன் ஆகுது. யார்றான்னு பார்த்தா ஹாகெயின் காமெடி கேங்ஸ்டர். இவனால தூங்கி கொட்டாயை விட்டு வெளில வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான், கையாலேயே எப்படியாவது கண்ணாடி ஒச்சலாம் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. ஓடி வந்து டிக்கியில் ஏதாவது வெப்பன் இருக்குமான்னு தேடுறான், ஆனால் எதுவுமே ஊர்படியாக இல்லை. அங்கே ஒரு ஆங்கர் இருக்குது, அந்த ஆங்கரை நல்லா ஸ்டெயிட் பண்ணிவிட்டு அதை காரில் விட்டு ஓப்பன் பண்ணுறான். கார் ஓப்பன் ஆயிடுது. நைஸ் ட்ரிக்ல. இப்போ நம்ம ஹீரோ அன்கான்ஷியஸில் இருக்காரு, இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி சிபிஆர் பண்ணலான்னு கிட்ட போகிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ எழுந்துறாரு, பயங்கரமாக கத்துறாரு. இங்கே இவன் எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டான். உடனே இவன் வந்து கீழே இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்தால ஹீரோயினோடது, அவங்களுக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை வந்து ஒருத்தன் கொல்ல ட்ரை பண்ணான் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நானா டிஎன்என் டிவி கம்பெனி கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்கான், இவன் தலையில் யாரோ அடிக்கிறாங்க. யார்றான்னு பார்த்தா அந்த லேடியோட ஹஸ்பண்ட். ஸோ இவனை வந்து காபி கேட் கிரிமினல்னு சொல்லலாம். அவளை கேங்ஸ்டர் மயக்கம் போட்டான். இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காண, இவன் சுற்றி சுற்றி நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பாட்டை சொல்லிட்டாங்க, இப்போ இவங்க அந்த இடத்த தேடி தான் போகிறாங்க. எங்கேயா ஹீரோவை காணமேன்னு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கான். மாசா வந்து அவன் கழுத்தை பிடிக்கிறாரு நம்ம ஹீரோ.
என்னை பார்த்தா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு அந்த கிரிமினல் மாதிரி தெரியலையா? கேட்டுட்டா நான் யாருன்ட்டு அவனை செம்மையா அடிக்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு அவனோட ஒய்ஃப் அவன் கொன்னதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க எவ்வளோ நம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அவன் சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு சமக்கவும் வருது. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைரி எடுக்கிறாரு. அந்த டைரியில் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறாரு. இப்போ இதே இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க, சைக்கோசியமும் வரான். இப்போ காட்டுறேன்டா ஒரு ரியல் சைக்கோ எப்படி கொல்லுவான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரத்தரன்னு இழுத்துன்னு போறாரு. இப்போ இவருக்கு ஒரு படம் ஞாபகம் வருது. அந்த படத்தோட பேரு ஓல் பாய். பார்க்கிங் டெரஸ்ல இருக்கு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பில்டிங்கோட செவுத்து மேல அவனை படுக்க வச்சுட்டு அவனோட டையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காரு. அங்கேருந்து விழுந்தான். அவ்வளோதான், இவன் என்னை விட்டுட்டு விட்டுடுன்னு கத்திட்டு இருக்கான். இவரு கொஞ்சம் கொஞ்சமாக டையை விட்டுட்டு இருக்காரு. இப்போ டோர் சிக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னடான்னு பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவனை இந்த பக்கம் தள்ளிட்டு இவரு போய் அந்த செவுத்து மேலே பத்துக்கிறாரு. இப்போ ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த காபி கட் கிரிமினல் தான் நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் அட்ட டைமில் கத்துறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த காபி கட் கிரிமினல் ஓடிடுறான். நம்ம ஹீரோவுக்கு பேலன்ஸே இல்லை, விழப்பு ஒரு ஸ்டேஜில் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட முடியை பூச்சி தர தரன்னு இழுத்து இந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. இப்போ போலீஸ் ஹீரோயின் எல்லாருமே அவனை துரத்தின்னு தான் போகிறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போகிறாரு. ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இவர் அவனை கொன்று தான் ஆகணும். அதனால ஷார்ட் ரூட்லாம் பிடிச்சின்னு துரத்தின்னு ஓடுறாரு. பின்னாடியே நம்ம டிடெக்டிவ் டீம்ஸ்லாம் ஓடி வராங்க. இப்போ ஹீரோயின் பின்னாடி தான் ஹீரோ ஓடுறாரு. விட்டா அவனை பிடிச்சிருவாரு. சரி இவங்க பின்னாடி ஒன்றா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சந்து வழியாக போகிறாரு. அந்த சீட்டில் கேஷ் அண்ட் போட் போட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்காத நம்ம தலைவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் பள்ளத்தில் ஊந்துடுறாரு. இப்போ குழியிலேருந்து சத்தம் கேட்குது, எக்ஸ்கியூஸ் மீ யாராவது இருக்கீங்களா அப்படின்றாரு. இப்போ இந்த கிரிமினல் வந்து சம்ம ஸ்பீடாக ஓடுறான். அப்போ ஒரு கார் வந்து இவனை இடிச்சிருது. உள்ளேருந்து யார் வரான்னு பார்த்தா நம்ம சைக்கோசியம். என்னாச்சு உங்களுக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோயின் ஓடி வந்து பார்த்தா அங்கே அந்த கிரிமினல் இல்லை. கரெக்டாக வந்து சைக்கோசியம் கிட்டேயே மாட்டிக்கிட்டான். இதில் கத்தி எழுது சைக்கோசியம் கழுத்தில் வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இவன் ஒரு ரூட்டில் கூட்டின்னு போயின்னு இருக்கான். இப்படி பேசிங்கனே இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு காரில் ஒரு டோர் மாதிரி இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணுறான். அதில் என்ன இருக்குது தெரியுமா? வெல்கம் ட்ரிங்க். இதை பார்த்தோன்னே இவன் புரிஞ்சுக்கிறான், நம்ம சைக்கோசியம் தான் அந்த ப்ரெடிக்டருன்ட்டு. எனக்கு தெரியும், இது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு ஹீரோயினோட பார்ட்னர் வரான். இங்கே நம்ம ஹீரோவும் இவன் காப்பாற்றுறான். இப்போ சைக்கோசியமாக காட்டுறாங்க. என்ன பார்க்கறதுக்காக உன்னோட ஒய்ஃபையை நீ கொண்டுட்டியா அப்படின்னு கேட்குறான். சேச்சே, நான் அதுக்காக அவளை கொல்லலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட்டாக நீங்கள் கொன்ன அந்த வீடு இல்லாதவன்? நீங்கள் அவனை கொல்ல போகும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்போ அவன் ஸ்ட்ரெயிட்டாக போனது என்னோடய ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டலில் தான். அப்போ அவன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான், உங்களை பற்றியும் நீங்கள் கொல்ற விதத்தை பற்றியும். அப்போ உங்களை அவன் அங்கே பார்த்துருக்கா. கொஞ்ச நாள் கழித்து அவன் இறந்து போனத நியூஸில் பார்த்தோன்னே அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நீங்கள் தான் அந்த கொலகாரன்ட்டு. ஸோ நம்மளோட சேஃப்டிக்காக தான் நான் அவளை கொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது நம்மளோட சேஃப்டியா? அப்படியே இவன் பாட்டு பேசினே போகிறான். சைக்கோசியமும் இவனும் ஒரு பார்ட்னர் மாதிரி. இப்போ இடம் சிக்கன் என்ன பண்ண அப்படின்னு நம்ம சைக்கோசியம் கேட்குறான். ஆ, இதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடு இல்லாதவன் இதையும் சொல்லியிருக்கான், நீங்கள் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கும் போது நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் பார்த்துருக்கான். அண்ட் அந்த டைரியும் திருடிட்டு ஓடி போயிருக்கான். இப்போ தான் இவருக்கே புரியுது அனிக்கு அந்த டைரியை தூக்கிட்டு போனது வீடு இல்லாதவன் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இவன் நம்ம ஹீரோவை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்க கேட்க இவனுக்கு டவுட் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ சடனாக காரை நிறுத்திட்டு என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ கன்னை லோட் பண்ணி இவனையே சுட வரான் நம்ம சைக்கோசியம். என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களோட சைடு தான் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டு தான், ஆனால் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறியே, ப்ரூவ் பண்ணு நீயும் ஒரு ப்ரெடிக்டருன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஹைவேல ஸ்பீடாக க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நீ நின்றுட்டனா நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு ப்ரெடிக்டருன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். இந்த லூசா அதை கேட்டுட்டு தப தபன்னு ஓடுது. ஸ்பீடாக க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நின்றுட்டு பாஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு காத்துறான். கரெக்டாக ஒரு லாரி அவனை ஏற்றுது. அவள் தான் இங்கேயே ஒரு காலி. சைக்கோசியம்க்கு இருக்கிற ஒரே டவுட்டு நம்ம ஹீரோ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றதான்.
இங்க நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே இங்கே கிளம்பணும்னு ஸ்பீடா போறாரு. இருங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போங்க, இவ்வளோ சீக்கிரம் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு ஹீரோயினோட பார்ட்னர் கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயினோட பார்ட்னருக்கு ஒரு கால் வருது. அதில் அந்த காபிகட் கிரிமினல் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக்காக இருக்காரு. இப்போ ஹீரோ உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரெடிக்டர் இவன் தானா அப்படின்னு ஹீரோவை கேட்குறாங்க. ஹீரோ திருத்துன்னு முழிக்கிறாரு. எப்படி சொல்வார், தலையாடுறாரு. ஆமாம், இந்த ஆறு பேரையும் இவன் தான் கொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினால் இதெல்லாம் நம்பவே முடியல. கொஷின் மேலே கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ மயக்கம் வரா மாதிரி நடித்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறாரு. இங்கே மீட்டிங்கில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காபி கேட் வந்து நார்மல் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போயிருக்கான். ஸோ இவன் தான் அந்த ஒரிஜினல் கிரிமினல் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டிடெக்டிவ். ஆனால் ஹீரோயினால் இதெல்லாம் ஒத்துக்கவே முடியல. அவங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஐயர் ஆஃபிஷியர் பொறுமையாக கேட்டுட்ருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் குறுக்க வராங்க. இவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஒருவேளை இவன் காபி கட் கிரிமினலாக இருக்கலாம். எனக்கு என்னவோ இவன் அந்த கிரிமினல் தோணவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஐயர் ஆஃபிஷியர் என்ன சொல்கிறாருன்னா, சீரியல் கில்லரை பிடிச்சிட்டாங்கன்னு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ என்னெல்லாம் வந்து இன்னும் வந்து சீரியல் கில்லரை பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிவார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் ஆஃபிஷியர் வெளில போயிடுறாரு. ஹீரோயின் சொல்கிறத யாருமே கேட்கல. நம்ம டிடெக்டிவும் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினால் ஒத்துக்கவே முடியல. சரி, அப்பாவை பார்க்க வரலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அப்பா ஹாஸ்பிட்டலில் இல்லை. இப்போ தான் நம்ம ஹீரோயின்கே தெரியுது அவங்களோட அப்பாவை இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கே ஹீரோயின் காண்டாயிடுறாங்க, கத்திட்டு இருக்காங்க. அதை விட எங்கள் அப்பாவை ரூமில் போட்டு அடைச்சி வைப்பீங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு சைக்கோசியம் வரான். நீங்கள் யார் எங்கள் அப்பாவை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு? எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நான் வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு கத்துறாங்க. லாஸ்ட் டைம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹீரோயினையே கன்வின்ஸ் பண்ணிடுறான். பா, என்ன மாதிரி நடிக்கிறான், இவனை பார்த்திருந்தால்தான் அன்னைக்கு அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரே. இவன் பேசுறதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோயின்கே சரியின்னா படுது. இப்போ தன்னோட அப்பா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. தன்னோட அப்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவர் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கும் தெரியுது, ஆனால் அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. இதெல்லாம் வெளியில் நின்று பார்த்துட்ருக்கான் சைக்கோசியம். இவன் வேணும்னே பிளான் பண்ணி தான் இவரை ஒரு தனி ரூமில் அடைச்சி போட்டிருக்கான். இவரோட கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. இங்கே நியூஸ்லலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த காபிகட் கிரிமினல் தான் ஒரிஜினல் கிரிமினலுன்ட்டு. இந்த நியூஸெல்லாம் ஹீரோயினும் சைக்கோசியமும் கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் நார்மல் ஆகிட்டாரு, ஜாலியாக வேலைக்கு வந்துட்டுருக்காரு. ஹீரோவை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸில் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஆயிடுறாரு. எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு தான் அல்டிமேட் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கல அப்படின்னு கேட்குறான். எல்லாருமே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துடுறாரு. பயங்கரமாக கத்துறாரு. வேலை நடக்க நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு. அட வாப்பா, செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இவர் ஓவரா சீன் போட்டுன்னு கத்தின்னு இருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா ஹீரோ தோல் மேலே கையை போட்டுன்னு இவர் தான் போஸ் கொடுத்துன்னு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஜாலியாக இருக்காரு. ஏன்னா இவரை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த காபிகட் கிரிமினல் தான். இப்போ அவனே செத்துட்டான், அதனால இவர் ஜாலியாக இருக்காரு. இதே எல்லாத்தையும் சைக்கோசியம் பார்த்து காண்டாயிடறான். இவனுக்கு நம்ம ஹீரோவை பற்றி அரையும் குறையுமா ஏதோ தெரியும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக செப்டம்பர் 13 அன்றைக்கி நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறான். இப்போ சடனாக நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து ஜூஸ் பண்ணித்தரேன்னு சொன்னாங்களே, அதை பண்ணித்தராங்க. இப்போ நைஸாக பேசுனா இடம் சிக்க உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. இல்லைங்க, அது ரொம்ப பெரிய கதை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு டைம் இருக்குது, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. எனக்கு இந்த விஷயம் தெரியும்ன்ட்டு இடம் சிக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடறான். இதை கிராஸ் செக் வேற பண்ணிக்கிறான். இவனால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, காரில் சிச்சுனே வரான். சைக்கோசியம் பர்சனலாக ஒரு டிடெக்டிவ் வச்சதுனால அவனுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறான். நான் உன்னை பார்க்கல, இனிமேல் உன்னை பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். இந்த டிடெக்டிவ்க்கு சைக்கோசியம் மேலே லைட்டாக டவுட் வருது. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இங்கே மார்னிங் ஆஃபீஸில் ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு சைக்கோசியம் வரான். அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். இவன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா, அது என்னன்னு தான் தெரில. இங்கே ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. பயங்கரமாக முரண்டு பிடிக்கிறாரு. இவனுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட போகிறானுங்க, அதுக்காக இவர் ஒத்துக்க மாட்டுறாரு.
இந்த டாக்டர் எப்படியோ சமாதானப்படுத்திட்டு ஊசி எடுக்கிறான். இந்த ஊசியை பார்த்தோன்னே ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த நேரத்துக்கு கதவை யாரோ திறக்கிறாங்க. அவள் தான் எல்லாரும் தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. எப்படியோ யாருக்கோ தெரியாம அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்துடுறாரு. இங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கதவை யாரோ திறக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இப்போ ஹீரோ கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு டிடெக்டிவாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை. நான் பேட்ரோல் டிவிஷனுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து. இப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் அவங்க அப்பாவை தேடி கிளம்புறாங்க. இந்த விஷயம் சைக்கோசியம்க்கு தெரிய வருது. ஒரு பக்கம் அவன் தேடிட்டு இருக்கான். நைட்டும் ஆயிடுது. இப்பயும் அவங்களால அவங்களோட அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிளேஸை சொல்கிறாங்க. அந்த பிளேஸில் வந்து பார்த்தா அங்கே தான் இருக்காரு. ஆக்சுவலி இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. நம்ம ஹீரோயினும் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஆளுங்கெல்லாம் வந்தோடனே இவர் திருப்பியும் கோபமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமாக அந்த ஊசியை போடுறானுங்க. கூடவே ஹீரோயினும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, இருந்தாலும் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அப்பா கூட இருக்காங்க, கூடவே ஹீரோவும் இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பாவோட நிலைமை மோசமாயிடுச்சு, இது முன்னாடியே பார்த்துருந்தா அவர் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவர் எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போனாருங்கிறதையே யாருமே யோசிக்கல. நம்ம ஹீரோ கேஷுவலாக பேசுகிறாரு, எதுக்கு இவர் பஸ்ஸில் ஏறி அந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அதோட பேரையும் சொல்கிறாரு. இந்த பேரை கேட்டோடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவருக்கு பயங்கரமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடமே இந்த ஹாஸ்பிட்டல் தான். இவர் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாரு அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஹீரோயின் தன்னோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த இடத்த பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஹீரோ க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிக்கிறாரு, ஒருவேளை இங்கிருந்து யாராவது இவரை தள்ளி விட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கேட்கறது கரெக்ட் தான், நானும் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் இங்கே எந்த எவிடன்ஸுமே கிடைக்காதனால நான் விட்டுட்டேன். சரி ஓகே. யூஸ்வலாக டிடெக்டிவ்ஸ்லாம் வந்து டைரி வச்சுருப்பாங்க. அந்த டைரி வந்து அவர் ஆக்சிடென்ட் அப்போ கிடைக்கலன்னு சொன்னீங்க. ஒருவேளை அது இங்கே எங்கேயாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபர்தராக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேறு யாரும் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ உணர்றாரு. இவருக்கு அப்படியே மூஞ்சிலாம் வேர்த்துருது. ஏன்னா இது பழைய ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்னாலே என்ன இருக்கும், தே இருக்கும். இவர் இதெல்லாம் நினச்சிட்டு பயந்துட்டே இருக்காரு. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. எந்த இடம் சீக், பழைய ஹாஸ்பிட்டல், நைட்டு வேற, பயமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பயமா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிழல் பாஸ் ஆச்சுல அந்த ரூம்குள்ளே போறாரு. அப்படியே மரண பயத்தில் இருக்காரு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் உள்ளே போய் தேடிட்டு இருக்காரு. கூடவே ஹீரோயினும் வராங்க. இப்போ ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே ஒரு ஷூவும் தெரியுது. ஹீரோயின் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ பயங்கரமா கத்துறாரு, என்னாச்சோ ஏதாச்சும் இவங்க ஓடி வந்து பார்த்தா, நான் ஏதோ ஓடினதை பார்த்தேன், கால் தடம் பார்த்தேன், ஐ திங்க் அது எலியா கூட இருக்கலாம் அப்படின்னு கத்துறாரு. அடச்சே எலிக்கா இப்படி கத்துனீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி இவரும் எழுந்துக்கலான்னு பார்த்தா அப்ப இவர் கையில ஏதோ தட்டுப்படுது. அட சீக்கிரம் வாங்க கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. இவர் எதையோ தேடி எடுக்கிறாரு. அது என்னதான்னு பார்த்தா ஒரு பெண்ணு. அந்த பெண் யாரோடதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவோடது. அப்போ டைரியும் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்காரு. அவருக்கு டைரியும் கையில் மாட்டுது. நம்ம ஹீரோயின் டைரியை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு சொன்னல, அந்த யாரோ வேற யாரோ இல்லை, சைக்கோசியம் தான். டைரி கிடச்சதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக காரில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்க பார்க்க இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோப்பான்னு பேசினே வராரு. கொஞ்ச நேரம் பொறுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு நோட்டில் அவர் ஏதோ எழுதிட்டு இருந்தார்ல, அது என்ன எழுதினாருன்னு இப்போ ஹீரோயின் படிக்கிறாங்க. ஃப்ளோரெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. அப்படின்னா அந்த கில்லர் அந்த பொண்ணை இங்கே தான் கொண்டு இருக்கான். அவன் ஒன்றும் கொல்றதுல அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அந்த பொண்ணு சாகிற வரைக்கும் அங்கே நின்று பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் தனியாக அந்த துணியில் பட்டிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு மூஞ்சி வேர்த்துருது. இப்போ இதெல்லாம் படித்தோடனே ஹீரோயின் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இந்த சீரியல் கில்லரோட முதல் கொலையே அந்த பொண்ணு தான். அன்றைக்கி எங்கள் அப்பா அதை கண்டுபிடிச்சோடனே அவரை தள்ளி விட்டு கொல்ல பார்த்துருக்கான்.
அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லா ரத்தத்தையும் தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நிறைய பேரை கொன்னு ஒரு கொடூரமான கில்லரா மாறி இருக்கான். இதெல்லாம் கேட்டவுடனே ஹீரோக்கு அப்படியே பதறுது. ஓ மை காட், நான் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ வீடு கொண்டோடனே டைரியை புரட்டு புரட்டுன்னு புரட்டுறாரு, அதுல எதுவுமே இல்லை. நெட்ல ஒரு பக்கம் சர்ச் பண்றாரு, அந்த டைரியில இருக்கிறது எல்லாமே உண்மைதான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக எல்லா கேஸும் என்கிட்டயே வந்து முடியுதேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபேமிலியாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அக்கா கிட்ட கேட்குறாரு, அன்னைக்கு நான் எங்கே இருந்தேன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அன்னைக்கு நீ எங்கேயோ வெளில போனேன் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே இவர் இன்னும் ஷாக் ஆயிடுறாரு. இவரை தவிர்த்து அங்கே எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கால் பண்ணுறாங்க, ஹீரோயின் கூட இவரும் எங்கேயோ போகிறாரு. இப்போ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த காவிகர் கிரிமினல் ஒரிஜினல் கிரிமினல் கிடையாதுன்னு. எப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்கல்ல, அப்போ அந்த நேரத்தில் இந்த காபிகட் கிரிமினல் வந்து வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தானா, அப்போ கண்டிப்பாக அந்த ப்ரிடிக்டர் இவன் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்களாம். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு பொற ஏறிது. இப்போ இவங்க எங்கே போகிறாங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பாவை வேற யாரும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க அம்மாவும் வீட்டில் இருக்காங்க. இதை யாரா பண்ணுறதுன்னு பார்த்தா சைக்கோசியம். சைக்கோசியமை ஹீரோயினாக பார்த்துடுறாங்க. அது ஒன்றும் இல்லை, வெதர் செமையாக இருந்ததுனால இவரை வெளில வாக் கூட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைரி எடுத்து காட்டுறாங்க. இந்த டைரி எடுத்து காட்டி இவங்க பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேர் மூச்சுமே மாறுது. பா, உங்களை இந்த நிலைமை காக்கின ஒருத்தனை நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை சைக்கோசியம் நோட் பண்ணுறான். ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்காரு. அதனால ஹீரோயின் என்ன சொன்னாங்கிறத கூட இவரால் கவனிக்கவே முடியல. திருடங்கிட்ட சாவியை குத்தா மாதிரி இவங்கிட்ட இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன கிழவா, அன்னைக்கே நீ சாவணும் தான் உன்னை மேலேருந்து தள்ளி விட்டேன். ஆனால் நீ சாவாம இப்போ ஏன் உயிர் எடுக்கிறியே? நீ பண்ணுறது பத்தாதுன்னு உன் பொண்ணு வேற ஒரு பக்கம் உன் கேஸை தேடின்னு இருக்கா. ஆனால் எனக்கு இவ்வளோ கொல்ற பிளான்லாம் இல்லை. ஆனால் இன்னும் இந்த கேஸை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தானா, என்னோடய லிஸ்ட்டில் 6 பேர் இருக்காங்க, 7வது தான் இவ்வளையும் சேர்த்துருவேன். உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு, இதெல்லாம் பண்ண வேணான்ட்டு அப்படின்னு சைக்கோதனமாக சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாத நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்படியே அந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நடக்கிறதுலாம் பார்த்து பயந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இருக்கிற பயம் கூட சைக்கோசியம்க்கு சுத்தமாக இல்லை. அப்படின்னா இவன் வேற ஏதோ பிளான் வச்சுருக்கான். அது என்ன பிளான்? 8 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பாவுக்கு நடந்தது ஆக்சிடெண்ட்டே கிடையாது, அது அட்டம் மர்டருங்கிறத கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோயின் இனிமே என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாரிங்க, வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன். காரணம் என்னன்னு லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தடவை உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.